ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம போன வீடியோலேயே சொல்லி வந்தோம், கிரில்லும் மறுபடியும் ஒரு ரெண்டு ஷவர்மாவும் ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஏன் அந்த போன வீடியோலேயே போடல அப்படின்னா, ஒன்று வந்து லென்த் அதிகமாக இருக்கும், ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வாங்கிட்டு வந்து ரொம்ப நேரம் கழிச்சு தான் ஐடியாவே வந்துச்சு. சரி, மழை வேறு வந்துச்சு, சரி மலைக்கு சிக்கன் கிரில் அது மாதிரி சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் கிரில்லும் ஷவர்மாவும் அடிஷ்னலாக இருந்தால் ரெண்டு வேணும்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொல்லியிருந்தோம், எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன்னாங்க. ஒரு 1 ஹவருக்கு மேலாக போகுது, இப்போ தான் வந்தாங்க. சரி ஓகே, இதை ரெண்டாவது வீடியோவாக போட்டுருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி, ஏன்னா அது கூட ஆட் பண்ணி போடுறதுக்கும் சரி, ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வேறு இது வேறு தனித்தனியாக ஆர்டர் பண்ணலாம், ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே ஆயிடுச்சு, அதனால சரி ஓகே இதாகிட போகுதுன்னு சொல்லி தான் அது ஆறிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிச்சிடலாம்னு அது தனியாக முடிச்சிட்டோம். சரி, இது ரெண்டாவது வீடியோவை போட்டுக்கலாம்னு சொல்லி தான் இப்போ கிரில்லும் இன்னும் ரெண்டு ஷவர்மா வந்ததையும் நம்ம ரெண்டாவது வீடியோவாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், அதை சாப்பிட்டு பார்க்கலாம். மழை வேறு வெளியில் நம்மளாம் பயங்கரமாக பெஞ்சிக்கிட்டு இருக்கு, அதனால தான் சரி ஓகே சூடாக கிரில் சாப்பிட்டா நல்லாயிருக்கும், அதுவும் கிரில் வந்து கட் பண்ண வேண்டாம் முழுசாக கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, வாங்க போய் பார்க்கலாம். நமக்கு வந்து கிரில் கேட்ட மாதிரி அனுப்பிச்சிட்டாங்க, கிரில்லும் ஷவர்மாவும் வந்துருச்சு. நமக்கு என்ன அடுத்து வந்துருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ஷவர்மா ஒன்று வந்திருக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் சாட் ஷவர்மா ஒன்று வந்திருக்கு. ஓகே, ஃபஸ்ட்டு ஷவர்மா ஓப்பன் பண்ணலாமா? லாஸ்ட் டைம் போன வீடியோலேயே வந்து ஷவர்மா தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணோம், அதனால ஷவர்மா வந்து லாஸ்ட்டாக ஓப்பன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கிரில்ல ஓப்பன் பண்ணி அதை முழுசாக இருக்கிறத கட் பண்ணி பிச்சு அப்படியே சாப்பிட்டா தான் மனசு ஆகும், ஏன்னா அதுக்காகவே அதுவும் மழை வேறு வெளியில் பெஞ்சிட்ருக்கு, அப்படியே செம்ம சில்லிங்காக இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி கிரில்லு செம்ம சூடாக இருக்குது. ஸோ ரெண்டையும் மேனேஜ் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம். அப்படியே விழிக்கும் போதே செம்ம ஸ்மெல்லு, அந்த கிரில் இதில் ஓட்டும் போது அந்த ஒரு ஆயில் ஒன்று, அந்த ஃபேட்டு வந்து ஆயிலை கன்வெர்ட் ஆகி வரும் இல்லையா, அது பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கிரில் ஸ்மெல்லு சிக்கன் ஸ்மெல்லை பார்த்தோடனே சாஷா வேலை இருக்க முடியலை, திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அது வேலையை. கொஞ்சம் நேரம் சரி சிக்கன் எப்படியோ சண்டைக்கு வரும்னு எனக்கு தெரியும், அதனால தான் நான் வந்து வெளியில் விட்டுருந்தேன். கதவை போட்டு அடித்து உடைக்குது, ஒத்துக்கவே மாட்டுது, அதனால தான் சரி ஓகே கொஞ்சம் நேரம் இருமா தரேன், கண்டிப்பாக தரமா. சரி இந்தா சாப்பிடு, உனக்கு தான் ஃபஸ்ட்டு. நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே அவன் ஸ்டார்ட் பண்ணிட்டான். எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு கொடுத்தா தான் ஒத்துக்கிறான், இல்லைன்னா அடம் பிடிக்கிறான் உட்காந்துட்டு. சாப்பிட்டியா? சரி ஓகே, அதுக்குள்ளே நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம், இல்லைனா அவ்வளோதான் மொத்தத்தையும் சண்டை போட்டு கொடுக்குவான். ஓகே ஃபஸ்ட்டு, ஆனால் பிக்கும் போது பாருங்கள் அப்படியே லைட்டாக அப்படி இழுத்தோடனே பிச்சுக்கிட்டு வந்துடுது. செம்மையாக இருக்குங்க, அது அந்த மசாலா ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க, இந்த மாதிரி சாப்பிட கிரில் மாதிரி இல்லை. ஏமா ப்ளீஸ் என்னையும் டேஸ்ட் பண்ண முடியும், தரேன் கண்டிப்பாக உனக்கு தரேன், இவ்வளோ பிரச்சனை ஒரு ஆளாக திங்க போகிறேன் உனக்கு சேர்த்து தானே, கொஞ்ச நேரம் ப்ளீஸ். பாரு எல்லாரும் உன்னை பார்க்க வச்சுருந்தீங்கன்னு திட்ட போகிறாங்க. ஏமா இருமா, வெயிட் வெயிட் பண்ணுறியா? கண்டிப்பாக தரேன், வெயிட் பண்ணு. எடுத்துக்க மாட்டேல்ல பிளேட்டு, கொஞ்சம் பிளேட் எடுத்து கொடு, தரலன்னு திட்டாதீங்க, அவளுக்கும் கண்டிப்பாக அப்பப்போ கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன், ஆனால் ஒத்துக்க தான் மாட்டா, எவ்வளோ கொடுத்தாலும் ஒத்துக்க மாட்டா. ஓகே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பிச்சு அப்படியே கையாலே பிச்சோம், நான் கண்டிப்பாக கத்தியெல்லாம் வச்சு இது பண்ணணும்னு சொல்லி கத்தியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தேன், அப்படிலாம் இல்லை கையால் பிச்சோடனே அப்படியே பிச்சுன்னு வருது பீஸ் பீஸாக, அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது, செம்மையாக இருக்குது. லைட்டாக உள்ளே மட்டும் மசாலா இன்னமும் வேகாத மாதிரி எனக்கு, அதான் அந்த இதாக கிரில் ஆகாத மாதிரி ஒரு ஃபீலு, பட் ஆனால் அவுட் சைட்லாம் சூப்பராக இருக்குது. அப்புறம் எலும்பு தனியாக வந்துருச்சு, லெக்கு ஃபஸ்ட்டு லெக்கு தான், ஒரு கடி கடிச்சு சாப்பிடுவாங்களாம். மயோனைஸ் கொஞ்சம் வந்து ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் கஷ்டப்படுவேன் ரெண்டு கையிலையும் பண்ணிட்டேன். பேபி ப்ளீஸ் வேணா விளாண்டுறாதீங்க, கஷ்டப்பட்டு வீடியோலாம் வேஸ்ட்டாக போயிடும்.
கொஞ்சோண்டு அப்படியே மேல மயோனைஸ் ஊத்திட்டேன். மயோனைஸ் கூட தொட்டுனேன். மலைக்கு வெளியில செம்ம குளிரு, உள்ள செம்ம சூடு, அது சிக்கன். ஃபர்ஸ்ட் ரொம்ப பிடிச்சது என்னன்னு பாத்தீங்கன்னா, இது மேல கிரில் மேல ஒரு தூள் அந்த மாதிரி கலெக்டா கரகின மாதிரி இருக்குல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். லைட்டா மயோனைஸ் எடுத்துட்டீங்கன்னா, இந்த கேரட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, கேரட்டும் கிரீன் சில்லி பச்சை மிளகாயும் ஷவர்மா கொடுப்பாங்க. ஆனால் இது கிரில்லு கூட சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் ஒரு புளிப்பு தண்ணியோட உள்ள ஜூஸ் வரும்ல, அது இதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே அந்த பச்சை மிளகாய் கடிச்சு தின்னும்போது அப்படியே அந்த காரம் பரவுதா, அப்படியே பச்சை மிளகாய் சாப்பிட்டுட்டு சிக்கன் அது கூடவே அந்த காரத்துக்கு செம்ம காரமாயிடுச்சு. அவசரப்பட்டு நிறைய கடிச்சு சாப்பிட்டோம் போல. மைனஸ் ஒட்டிட்டு இருக்காடா, காரத்து வந்து செம்மையா இருக்கு. நம்ம அட்டு வந்து ரொம்ப நேரமா வெயிட்டிங்ல இருக்காப்ல ஷவர்மா, அது நார்மல் தான், அது ரெகுலராக நம்ம சாப்பிட்றது தான். இது ஏதோ ஸ்பெஷல் சாட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. எதையும் ஒரே ஒரு டேஸ்ட் பண்ணலாம். அவசரப்பட்டு நிறைய பெரிய பச்சை மிளகாய் கழிச்சிட்டேன், செம்ம காரமாக இருக்கு. எதாவது சாப்பிட்டா அதுக்கு இதாகிடுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன். பார்க்கலாம், தண்ணி குடிக்கலாம். இதை சாப்பிட்டு தான் தண்ணி குடிக்கணும், நம்மளால டேஸ்ட்டு போயிடும். காரமாக இருக்கையில் அது கூட சாப்பிட்டா நல்லாயிருக்கும். காரத்தை எடுத்து கழிச்சிட்டேன், செம்ம காரமாக ஆயிடுச்சு. கொஞ்சம் தண்ணி குடிச்சோம்னா ஓரளவுக்கு நார்மலாக இருக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் சாட் ஷவர்மா, இதுவும் அதே மாதிரி தான். எனக்கு தெரிஞ்சு ஃப்ளேவர் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். முன்னாடி ரெண்டு சாப்பிட்டோம், அது வேறு டிஃப்ரெண்டாக இருந்துச்சு. சரி ஓகே, அது நார்மல் ஷவர்மா, ரெகுலர் ஷவர்மான்னு சொல்லிட்டாங்க. அதனால் இது டிஃப்ரெண்டாக இருக்கிறதுனால இதை மட்டும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன். உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம முதல்ல ரெண்டு சாப்பிட்டதும் சிக்கன் ரொம்ப ஜூஸியாக இருந்துச்சு, இது கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது. மயோனைஸ் இருக்கிறதுனால தான் அந்த லைட் ஜூஸ் கூட இருக்குது, இல்லைன்னா ட்ரையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் நின்று சாப்பிட்டா தான் உள்ளே போகுது லைட்டாக. டேஸ்ட் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. டேஸ்ட் எல்லாம் ஒன்று டிஃப்ரெண்ட்னா எப்படி சொல்கிறது, குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. ஆனால் உள்ளே இருக்க சிக்கனில் வந்து ஜூஸினஸ் அந்த ஈரமாக எப்படி சொல்கிறது, கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா தான் நம்ம சாப்பிட்டு மென்று தின்னும்போது உள்ளே அழுந்தது கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ட்ரையாக இருந்தால் ஒரு வாய் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இது ஒரு வாய் தான் சாப்பிடணும், அப்போ தான் ஃபுல்லாக இறங்கும். அதனால் நல்லாயிருக்கு, டேஸ்ட்டு நல்லாயிருக்கு, சூப்பர். நார்மல் ட்ரை பண்ணுவோமா, ஏன் அதை விடுவார, அதையும் ஃபுல்லாக ட்ரை பண்ணிடுவோம். இதில் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குன்னு தெரியணும்ல, இந்த கடைக்கும் மற்ற ஷவர்மா கிடைக்கும் வித்தியாசம் தெரியல. பாருங்க உள்ள பார்க்கையே தெரியுது, இதில் வந்து நல்லா ஜூஸியாக இருக்குது. அந்த மைனஸ் வந்து நிறைய போட்டிருக்காங்க, ஜூஸியாக இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் ட்ரையாக தான் இருக்குது. ரெண்டுக்கு உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா தெரியும், இது நல்லா ஜூஸியாக இருக்குது, இது நல்லா ட்ரையாக இருக்குது. ஸோ இது மெல்றது கொஞ்சம் லேட் ஆகுது, இது நல்லா உடனே சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்ப்போம். கிடைக்கும், இது நல்லா ஜூஸியாகவே இருக்குது. மயோனைஸ் நிறையா போட்டிருக்காங்க, அதனால் மென்னு கஷ்டப்பட்டு தின்னணும் அதெல்லாம் இல்லை.
இந்த மேல இருக்க குபுஸ்தா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதா இருக்கு, உள்ள இருக்கிறது நல்லா ஜூஸியா இருக்கு, சாப்பிட நல்லா இருக்கும். எனக்கு கிரில்லு ரொம்ப பிடிச்சிருச்சு, கிரில்லும் நல்லா தான் இருக்கு, மசாலா நல்லா இதாக இருக்கு, நல்லா ஃபுல்லா உள்ள வரைக்கும் நீங்க பார்த்துருப்பீங்க சிக்கன் பிக்கும் போதே தெரிஞ்சிருக்கும், அப்படியே சாஃப்டா இருந்துச்சு சிக்கனு. நம்ம எடுக்கும்போது அப்படியே லேயர் லேயரா வர ஆரம்பிச்சிருது. அது இந்த கிரீன் சில்லி பச்சை மிளகா சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்டேன் பாருங்க, வேற லெவலில் ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. ஏன்னா அந்த காரம் தொண்டையே அடைக்குது, அது கூட சிக்கனை கடிச்சு தின்போது ஏதாவது நம்ம தண்ணி குடிக்கும்போது ஒரு ஃபீல் வந்து அந்த மாதிரி செம்மையாக இருந்துச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் வீடியோ பார்த்துருப்பீங்க, இது லாஸ்ட் டைம் போட்ட நேற்றுக்கு போட்ட வீடியோட இது கண்டினியூ தான். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, இந்த வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி விடுங்க. Thank you.